வணக்கம் நண்பர்களே, ஜியோ நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி அறிவிச்சிருக்காங்க. இது பற்றிய ஒரு சில முக்கிய தகவல்களை நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். தொலை தொடர்பில் ஒரு நிறுவனத்தின் நெட்வொர்க்கில் இருந்து வேறு ஒரு நெட்வொர்க்கிற்கு கால் செய்யும் போது அழைப்பை ஏற்கும் நெட்வொர்க் நிறுவனத்திற்கு ஒரு நிமிடத்திற்கு 6 பைசா வீதம் அழைப்பை செலுத்தும் நிறுவனம் கட்டணம் செலுத்த வேண்டும். ட்ரை நிறுவனத்தின் இந்த விதிமுறைக்கு இணைப்பு கட்டணம், அதாவது IUC என்று பெயர். ஜியோ ஆரம்ப காலத்தில் வாடிக்கையாளர்களுக்கு இலவச சேவை வழங்கிய போதும் கூட இந்த இணைப்பு கட்டணத்தை தனது சொந்த பணத்திலிருந்து ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா போன்ற நிறுவனங்களுக்கு செலுத்தியுள்ளது. அந்த தொகை மட்டும் ஏறக்குறைய 13,500 கோடி என கணிக்கப்படுகிறது. ஆனால் மற்ற நிறுவனங்களிலிருந்து ஜியோ நிறுவனத்திற்கு இந்த தொகை பெருமளவில் கிடைப்பதில்லை. காரணம், மற்ற நெட்வொர்க்கில் இருப்பவர்கள் வெறும் மிஸ்டு கால் கொடுப்பதால் தான். இந்த இழப்பை சரி செய்யும் பொருட்டுதான் ஜியோ நிறுவனம் தற்பொழுது மற்ற நெட்வொர்க் எண்களுக்கு பேசுவதற்காக தனியாக கட்டணம் வசூல் செய்கிறது. இந்நிலையில் இந்த கட்டண முறை வாடிக்கையாளர்களுக்கு சுமையாக இருப்பதால் இந்த இணைப்பு கட்டணத்தை அடுத்த ஆண்டு ஜனவரி மாதத்துடன் ரத்து செய்வதாக ட்ரை நிறுவனம் அறிவித்தது. ஆனால் இதற்கு ஏர்டெல், வோடஃபோன் போன்ற நிறுவனங்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால் இந்த கட்டணத்தை மேலும் சில காலம் நீடிப்பதாக முடிவு செய்தது ட்ரை நிறுவனம். இதனால் மிகுந்த கோபமடைந்த ஜியோ நிறுவனம் ட்ரை நிறுவனத்திற்கு கடிதம் எழுதி எந்த காரணத்தை கொண்டும் இந்த கட்டணத்தை பெரும் காலத்தை நீடிக்க கூடாது என வலியுறுத்தியது. இதனிடையே தற்பொழுது ட்ரை நிறுவனம் ஒரு கூட்டத்தை நடத்தியது. முன்னணி தொலைத்தொடர்பு நிறுவனமான ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், ஐடியா என மொத்தம் 155 பேர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தின் முடிவில் இணைப்பு கட்டணத்தை ஏற்கனவே திட்டமிட்டபடி அடுத்து வரும் ஜனவரி மாதம் முதல் ரத்து செய்வதாக முடிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் ஜியோ தற்பொழுது வசூலிக்கும் கூடுதல் கட்டணத்தை முற்றிலும் நிறுத்திவிடும். ஆனால் இந்த முடிவால் ஏர்டெல் மற்றும் வோடஃபோன் நிறுவனங்கள் மிகுந்த எரிச்சலில் உள்ளன. ட்ரை நிறுவனத்தின் இந்த அதிரடி திட்டம் குறித்து உங்களுக்கு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.